அட்வர்ப்ஸ் ஆஃப் டிகிரி, அதாவது நம்ம அட்ஜெக்டிவ்ஸ் படித்தோம் இல்லையா, இ அட்ஜெக்டிவ்ஸ், நா அட்ஜெக்டிவ்ஸ். அதுக்கு முன்னாடி போய் அந்த லிஸ்ட்டை பார்த்து அதெல்லாம் ஒரு தடவை ரிவைஸ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை படிக்கிறதுக்கு முன்னாடி அட்வர்ப்ஸ் ஆஃப் டிகிரி அப்படிங்கிறது அந்த அட்ஜெக்டிவ்ஸை அந்த அட்ஜெக்டிவ்ஸ் இப்போ வந்து ஒரு பெரியது அப்படின்னா அது எப்படி இருக்குது, எவ்வளோ பெருசு அப்படின்றதெல்லாம் சொல்லணும் இல்லை. கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்குது அப்படின்னா அது எவ்வளோ ஸ்வீட்டாக இருக்குது, ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது, கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்குது அப்படின்னு. இந்த ஸ்வீட்டு, அந்த பெரியது, அந்த பிக், ஸ்மால் அப்படிங்கிறதெல்லாம் அட்ஜெக்டிவ்ஸ். அந்த அட்ஜெக்டிவ்ஸ் வந்து எந்த அளவு இருக்குது அப்படிங்கிறத குறிக்கிறது தான் இந்த அட்வர்ப்ஸ். இந்த அட்வர்ப்ஸில் எந்த அளவு, அந்த அளவு டிகிரி அப்படிங்கிறது வந்து அந்த அளந்து பார்க்க முடியாது. ரொம்ப, கொஞ்சம் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் வந்து சரியான அளவில் அளந்து பார்க்க முடியாது. ஆனால் அதை வந்து நம்ம சொல்லும்போது அதோடய இன்டென்ஸ் அது எப்படி இருக்குது அப்படின்றத காட்டும். இப்போ வந்து இதில் வந்து ஒரு நாலு வார்த்தை இந்த அட்வர்ப்ஸ் ஆஃப் டிகிரி எடுத்துக்குவோம். தோத்தேமோ, தோத்தேமோ அப்படின்னு சொன்னால் ரொம்ப அப்படின்னு அர்த்தம். அதாவது எனக்கு இந்த சாக்லேட் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அதில் வந்து கொஞ்சம் கூட ஒரு இம்மி அளவு கூட பிடிக்காது அப்படிங்கிற விஷயம் கிடையாது. ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஃபுல்லாக எல்லாமே பிடிக்கும், அதில் 100% பிடிக்கும், அதில் வந்து ஒரு குறை சொல்கிறதுக்கு முடியாது. அந்த மாதிரி சொத்தோ அப்படின்னா கொஞ்சம் பிடிக்கும், கொஞ்சம் பிடிக்கும். அதுக்கு வந்து என்ன, இப்போ இது வந்து ரொம்ப அப்படின்னு நம்ம சொல்கிற மாதிரி இந்த சொத்தோ அப்படிங்கிறது வந்து சற்றே அப்படின்னு வச்சுக்கலாம். சற்றே சற்று அப்படின்னு அந்த மாதிரி வச்சுப்போம்ல. சற்றே பெரியது, சற்றே சிறியது அப்படின்லாம் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி. கொஞ்சம் பெருசுங்க, இந்த வீடு எவ்வளோ பெருசு, அது கொஞ்சம் பெருசு, அந்த வீடு எவ்வளோ பெருசு, அது ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்கிறது. அதாவது எதையோ ஒன்று மனசில் வச்சு அதை கம்பேர் பண்ணி சொல்கிற மாதிரி. அமரி அப்படின்னா அவ்வளவா அப்படின்னு அர்த்தம். அமரி, நாட் ஸோ மச், அவ்வளவாக, அவ்வளவா, அவ்வளவாக அப்படின்னு அர்த்தம், அவ்வளவா. அப்போ இதோட டிகிரி குறைஞ்சிக்கிட்டே போதுங்க. ரொம்ப, கொஞ்சம், அவ்வளவா, ஜென்சன்னா நாட் அட் ஆல், சுத்தமாக கிடையாதுன்னு அர்த்தம். சுத்தம் அப்படிங்கிறோம்ல அது மாதிரி, சுத்தமாக, சுத்தமாக, முழுமையாகன்னு வச்சுக்கலாமே, முழுமையாக, முழுமையாக அப்படின்னா இது ரெண்டத்தையும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவ்வளவா இந்த படம் அவ்வளவா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டோம். அவ்வளவா அப்படின்னாலே அது ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸாக போயிடும், நல்லா இல்லை அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி ஜென்சென், இந்த புஸ்தகம் எப்படி இருக்குது, சுத்தமாக நல்லா இல்லை அப்படின்னா அதில் 1% கூட நல்லா இருக்கிற விஷயம் இல்லைன்னு அர்த்தம். முழுமையாக நல்லா இல்லை அப்படின்னு இது ரெண்டத்தையும் எடுத்துக்கிட்டோம்னா இது ரெண்டுமே நெகட்டிவ் சென்டென்சஸை குறிக்கும், நெகட்டிவ் சென்டென்சஸ்க்கு கொண்டு போகணும். இப்போ வந்து இந்த அட்ஜெக்டிவ்ஸை எடுத்துப்போம். அட்ஜெக்டிவ்ஸ், அந்த பெரியது, ஓஇஷி, அந்த மாதிரி அட்ஜெக்டிவ்ஸை இதை வச்சு தான் மெஷர் பண்ணணும். மெஷர் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் இது ரொம்ப நல்லாயிருக்கு, கொஞ்சம் நல்லாயிருக்கு, அவ்வளவா நல்லா இல்லை, சுத்தமாக நல்லா இல்லை அப்படின்னு சொல்கிறது. இப்போ வந்து இதை ஒரு 100% வச்சுக்கோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 100% இது முழுமையாக சூப்பர் அப்படின்னு சொன்னால் இது வந்து ஒரு 42 இப்படி எடுத்துக்கலாம், ஒரு 40-50% ஓகே அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு 10-20% அப்படின்னு எடுத்துக்கலாம். இது 0%, இப்படி இதோடைய அளவு வந்து இது வந்து அதிகம், இது வந்து அப்படியே கம்மி, இங்கே இருந்து அப்படியே அதிகமாகிட்டே போகும். ஜென்சன்னா சுத்தமாக, அமரினா கொஞ்சம், அவ்வளவா, இது கொஞ்சம், இது ரொம்ப. இப்போ நம்ம இதுக்கு சென்டென்சஸ் எழுதுவோம், எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் வருவோம். இப்போ எடுத்துக்கிட்டோம்னா ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், கப்பு ராமன் வா தோத்தேமோ ஒய்ஷி தேசு. கப்பு ராமன் ரொம்ப ருசியாக இருக்கும். இதான் இந்த தோத்தேமோவே எடுத்திருக்கேன். ரொம்ப, இது வந்து அட்ஜெக்டிவ். இந்த அட்ஜெக்டிவ் எவ்வளவு ருசியாக இருக்கும், ரொம்ப ருசியாக இருக்கும். இந்த ரொம்ப எல்லாம் அளந்து காட்ட முடியாது. ஆனால் வந்து நம்ம ரொம்ப அப்படின்னு சொல்லும்போதே அதில் கொஞ்சம் கூட குறையில்லைன்னு அர்த்தம், 1% கூட குறையில்லைன்னு அர்த்தம். ஒய்ஷி தேசு, ஒய்ஷி அப்படின்னா ரொம்ப ருசியாக இருக்குன்னு அர்த்தம். கப்பு ராமன் வா, கப்பு ராமன், கப்பு ராமன் வா தோத்தேமோ ஒய்ஷி, ஒய்ஷி தேசு, ஒய்ஷி தேசு, ஒய்ஷி தேசு. கப்பு ராமன் ரொம்ப மிகவும் சுவையாக இருக்கும், மிகவும் சுவையாக இருக்கும். அதாவது டாப் இன்டென்சிட்டியில் எழுதியிருக்கோம், ரொம்ப சுவையாக இருக்கும் அப்படின்னு எழுதியிருக்கோம். கப்பு ராமன்
கப் ராமன்னா நூடுல்ஸு, ராமன் அப்படின்னு சொன்னால் நூடுல்ஸ்னு அர்த்தம், ராமன் அப்படின்னாலே நூடுல்ஸ், இந்த கப் ராமன் அது உங்களுக்கு தெரியும் கப் நூடுல்ஸ் வா. கப் மிகவும் ருசியாக சுவையாக இருக்கும். இந்த சுவைங்கிறது அட்ஜெக்டிவ். இந்த சுவை எப்படி இருக்குது, ரொம்ப மிகவும் சுவையாக இருக்கிறது. இதான் இந்த டிகிரி, இந்த இந்த டிகிரியை குடிக்கிற அந்த அட்வெர்பை கொடுத்து போட்டிருக்கோம். இந்த மிகவும்ங்கிறது ஒரு அட்வெர்பு, இந்த அட்ஜெக்டிவோடைய அளவை அது சொல்லுது. இப்போ இது தோத்தேமோக்கு ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணிட்டோம். ரெண்டாவது அடுத்ததாக சொத்தோன்னு பார்த்தோம் இல்லையா, கோனோ மச்சிவா, மச்சினா டவுன், சொத்தோ ஓகிதேசு, கோனோ மச்சிவா, கோனோ மச்சி வா சொத்தோ ஓகி தேஸ், ரெண்டு ஓ வரும் ரெண்டு ஈ வரும், சொத்தோ ஓகி தேசு. இந்த இந்த டவுன் சற்றே பெரியதாக இருக்கிறது, ரொம்ப பெருசுன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் பெருசு தான் இந்த டவுன், கொஞ்சம் பெருசு, சற்றே பெரியதாக, சற்று பெரியது, ரொம்ப பெருசு கிடையாது, ரொம்ப சின்னதும் கிடையாது, சற்றே பெரியது. அப்போ இந்த நகரம் சற்றே பெரியது அப்படின்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் பெருசு அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு இந்த சொத்தம், இந்த டிகிரியே யூஸ் பண்ணுறோம். இந்த அளவை சொல்கிறதுக்கு, பெருசு அப்படின்னு சொல்கிறதுக்கு, கொஞ்சம் பெருசாக இருக்குது இந்த 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 டவுன் கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். இப்போ மூணாவதாக எடுத்துப்போம், கோனம் அச்சிவா அமரி ஓகி ஓகிக்கு நாயிதேசு, ஓக்கிக்கு நாயிதேசு, அதாவது பெரிதாக இல்லை அப்படின்னு அர்த்தம். நம்ம இ அட்ஜெக்டிவ்ஸ் போய் அந்த கான்ஜுகேஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அதோடைய ஃபார்ம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, நெகட்டிவு அந்த பாஸ்ட் ஃபார்ம்ஸு, அஃபர்மேட்டிவ் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது தெரியும், அது எப்படி நம்ம மாற்றிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளவா அப்படின்னா இல்லைன்னு வரணும், அவ்வளவா இல்லை, அவ்வளவா பெரிதாக இல்லை. இந்த நகரம், இந்த நகரம் அமரினா அவ்வளவாக, அவ்வளவாக அவ்வளவா பெரியது இல்லை, பெரியது இல்லை. ஓகி அப்படிங்கிறத நெகட்டிவ்ல எழுதும்போது ஓகி குனாய் அப்படின்னு எழுதணும், ஓகி குனாய் தேசு. நம்ம அதை ஃபுல்லாக நம்ம கான்ஜுகேட் பண்ணி லிஸ்ட்டு எழுதியிருக்கிறோம், இங்கே இ அட்ஜெக்டிவ்ஸ் போனீங்கன்னா இதை படிக்கலாம். அடுத்தது கோனோ மச்சிவா ஜென் ஜென் ஓகி குனாய் தேஸ், கோனோ மச்சி வா ஜென் ஜென் ஓகி குனாய் தேசு. அந்த டவுன் சுத்தமாக பெருசு கிடையாது, அதெல்லாம் ஒன்றும் ரொம்பலாம் பெருசு கிடையாது, அது சுத்தமாக பெருசே கிடையாது, அது ரொம்ப சின்னது அப்படிங்கிறத நம்ம இங்கே சொல்லுவோம். சென்சென் அப்படின்னா 1% கூட கிடையாது, 0%, அது பெருசுன்னே சொல்ல முடியாது, பெருசே கிடையாது அப்படின்றது தான் கம்ப்ளீட்டாக தீர்மானமாக, அது பெருசே கிடையாது அப்படின்னு சொல்கிறது இப்படி எழுதணும். இந்த நகரம், இந்த நகரம் பெரியது இல்லை, அவ்வளோதான், பெரியது இல்லை, சுத்தமான அர்த்தம். இது 0% காட்டுது, அப்படியே 0% பெருசு கிடையாதுங்க அப்படின்னு அடித்து சொல்கிறது, அது தீர்மானமாக சொல்கிற மாதிரி. ஜென்சென் சுத்தமாக ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்கிறது. ஸோ இந்த டிகிரிஸ் ஆஃப் அப்ஜெக்டிவ்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், அட்வெர்ப்ஸ், அந்த அட்வெர்போட டிகிரி, ஐ மீன் அட்வெர்ப்ஸ், அந்த வேர்ட்ஸ் வந்து அட்வெர்ப்ஸ், அந்த டிகிரி வந்து அப்ஜெக்டிவ்ஸை குறிக்குது. இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், இந்த ரெண்டத்துக்கு நடுவில் அந்த தோத்தேமோ அப்படி சொத்தோ, அதுக்கு ரெண்டத்துக்கு நடுவில் இன்னும் ரெண்டு வார்த்தை கூட இருக்குது, அது வந்து தாய்ஹென், தாய்ஹென், தாய்ஹென்ங்கிறது ரொம்ப டிஃபிகல்ட்டி லெவலில் ரொம்ப ரொம்ப அதிகப்படுத்துறது, சொல்லவே முடியாத அளவுக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். தாய்ஹென் அப்படின்னு எடுத்துக்கிட்டா மிகவும், ரொம்பவும், மிகவும் அப்படின்னு ரொம்ப சொல்லவே முடியாத அளவுக்கு விலை ஜாஸ்தி, ஒரு பொருளை சொல்லி அதை சொல்லவே முடியாத அளவுக்கு விலை ஜாஸ்தி அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு நடுவில் இன்னொன்று மாமா அப்படின்னு ஒன்று இருக்குது, மாமா மாமா அப்படின்னா ஒரு 50-70% எடுத்துக்கலாம்,
அதோடைய இது இது வந்து அந்தளவு ரீசனபிளி அப்படின்னு சொல்லுவோம். ரீசனபிளி ஓரளவுக்கு அப்படின்னு ஓரளவுக்கு அப்படின்னு சொல்லுவோம். இந்த சற்றே அப்படின்னு சொல்கிறத விட இது கொஞ்சம் பெருசு, ஓரளவுக்கு அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து N4 தான் வரும். நமக்கு வந்து மெயினாக வர்றது தொத்தேமோ, சொத்தோ, அமரி, ஜென்சென் வரும். இந்த தாய்கன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலும் அது அந்த அந்த லெவலை வந்து ரொம்ப அதிகமாக சொல்கிறது தான், தொத்தேமோ மாதிரியே சொல்கிறது தான். ரொம்பவும் இந்த புக்கோட விலை ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்லவே முடியாத அளவுக்கு அதிகம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அந்த மாதிரி தாய்கன் அப்படின்னா ரொம்பவும், மிக மிக அப்படின்னு அர்த்தம். மாமா அப்படின்னா ரீசனபிளி அப்படின்னு அர்த்தம். இதில் வந்து நம்ம அதிகமாக அந்த தாய்கன் கூட உபயோகப்படுத்துவோம். தோத்தேமோ, சொத்தோ, அமரி, ஜென்சென், இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இது எவ்வளவு பெருசாக இருக்குது அப்படி அந்த கை அளவுலாம் வந்து சொல்ல, அதாவது ஒரு ஒரு இதில் மெஷர் பண்ணிலாம் சொல்ல முடியாது. நம்ம மனசுக்கு தோன்றுறதுன்னு வச்சுக்கலாம், நம்ம மனசுக்கு தோன்றுறது இதை சொல்கிறது. இது சொல்கிறதுக்கு இந்த வேர்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணுவோம். அடுத்ததாக நம்ம அடுத்த வீடியோஸில் இன்னும் வேறு என்னென்ன அட்வெர்ப்ஸ் இருக்குது, அந்த அட்வெர்ப்ஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சி இருக்குது, அட்வெர்ப்ஸ் ஆஃப் குவான்டிட்டி இருக்குது, அதெல்லாம் நம்ம பார்ப்போம்.